நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் காவல் நிலையத்துக்கு விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட நபர்களின் பற்கள் பிடுங்கப்பட்ட குற்றச்சாட்டு தொடர்பாக பாதிக்கப்பட்ட 5 பேர் சென்னையில் உள்ள மாநில மனித உரிமை ஆணையத்தில் நேரில் ஆஜராகியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க எமது செய்தியாளர் கதிரவன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். கதிரவன், வணக்கம். இது குறித்த விவரங்கள் என்ன பதிவு செய்யலாம்? விசாரணை கைதிகள் பற்கள் பிடுங்கப்பட்ட விவகாரத்துல மாநில மனித உரிமை ஆணையம் விசாரணையை துவக்கி இருக்கிறது. பாதிக்கப்பட்ட 5 நபர்களை நேரில் ஆஜராக சம்மன் அனுப்பிய நிலையில பாதிக்கப்பட்டவர்கள் தற்போது பசுமை வழி சாலையில் இருக்கக்கூடிய மாநில மனித உரிமை ஆணையத்தில் ஆஜராகி இருக்கிறார்கள். குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் உதவி காவல்துறை கண்காணிப்பாக பொறுப்பு வகித்தவர் பல்வீர் சிங். இவர் சிறு சிறு வழக்கில் கைதாகி காவலுக்கு வைக்கப்படும் விசாரணை கைதிகளை கடும் சித்திரவதை செய்வதாக புகார்கள் இருந்தன. சுமார் 10 பேரின் பற்களை கட்டிங் கொண்டு பிடிஞ்சதாகவும், புதிதாக திருமணமான இளைஞர் உட்பட 2 பேரின் மர்ம உறுப்பை தாக்கியதாகவும் ஏஎஸ்பி மீது பாதிக்கப்பட்டவர் புகார் தெரிவித்தனர். இதற்கிடையே பாதிக்கப்பட்டவர்களின் புகைப்படங்கள் வெளியாகி மாநிலம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதனையடுத்து பற்கள் பிடுங்கி தண்டனை அளித்த ஏஎஸ்பி பல்வீர் சிங், கள்ளிக்குடி காவல் ஆய்வர் ராஜகுமாரி, சிறப்பு உதவியாளர் ராமலிங்கம் ஆகியோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அரசியல் கட்சியினர் மற்றும் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் உதவி ஆட்சியர் தலைமையில் விசாரணையும் நடைபெற்றது. முதற்கட்டமாக ஏஎஸ்பி பல்வீர் சிங் காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றப்பட்டார். அவருக்கு பதிலாக அம்பாசமுத்திரம் உதவி காவல்துறை கண்காணிப்பாளர் வெங்கடேசன் நியமிக்கப்பட்டார். இந்த விவகாரத்துல மாநில மனித உரிமை ஆணையம் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்தது. விசாரணை கைதிகளின் பற்களை பிடிங்கிய விவகாரம் குறித்து 6 வாரத்தில் விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய மாநில ஆணையத்தின் விசாரணை பிரிவு ஐஜிக்கு மாநில உரிமை ஆணைய தலைவர் பாஸ்கரன் உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில்தான் பாதிக்கப்பட்டவர்களை முதற்கட்டமாக அவர்களை நேரில் வர வைக்க சம்மன் அனுப்பப்பட்டது. அதன் பேரில் தற்போது 5 நபர்கள் இந்த விசாரணைக்கு வந்திருக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட பற்களை இருந்ததாக கூறப்படும் செல்லப்பா, இசக்கி முத்து, சுபாஷ், வேதனன் உட்பட 5 பேர் நேரில் ஆஜராகி எஸ்பி மகேஸ்வரன் முன்னிலையில் அவர்களது வாக்குமூலத்தை அளிக்க இருக்கிறார்கள். அதற்காக தற்போது பசுமை சாலையில் உள்ள மாநில உரிமைகள் ஆணையத்தில் விசாரணைக்கு ஆஜராகி இருக்கிறார்கள்.